ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற மாதிரி சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம கைன் மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுது. ஸோ அதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெட் கலர் கிரியேட் நியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடிட்டிங்கான ரேஷியோ செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் 9:16. ஸோ இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன இமேஜை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற இன்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் எவ்வளோ லென்த்துக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ லென்த்துக்கு இந்த இமேஜை ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இமேஜ் அசெட்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் பிளாக் கலர் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பிளாக் கலர் இமேஜை நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு இப்போ இதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த கலர் வேணுமோ அதை உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக பிங்க் கலரில் வந்து செட் பண்ணிக்கிறேன். கலர் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரைட் சைட் வரக்கூடிய ஆப்ஷனை கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் ஓவர்லே அப்படின்ற டூல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண கலர் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கூட செட் ஆகிடும். செட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த கலர் இமேஜை நம்ம பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கான ஒரு ஷேடோ பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லேயரை கிளிக் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த ஒரு பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சேம் இதையும் நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் வரக்கூடிய பாக்ஸ் மாதிரியான இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஆஃபில் இருக்க ரைட் சைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேடோ இமேஜ் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஷேடோ இமேஜையும் நம்ம இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஷேடோ இமேஜ்க்குள்ளே நம்ம இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜை இந்த ஒரு ஷேடோ இமேஜ்க்குள்ளே நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக ஜூம் பண்ணி இதுக்கு மேலே கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு வர ஆப்ஷனில் கிராப்பிங் டூலில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீனோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இமேஜோட கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக இந்த ஒரு ஷேடோ இமேஜோட லைனுக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த இமேஜோட எல்லா கார்னருமே கரெக்டாக கிராப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் இருக்கக்கூடிய 4 சைட் கார்னருமே இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கக்கூடிய மாஸ்க் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி விட்டுடுங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஷேப்பை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ செகண்டில் இருக்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மேலே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் கரெக்டாக கிராப் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ இதில் நம்ம கான்ட்ராஸ்ட் அதே மாதிரி சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 20-25 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இமேஜோட குவாலிட்டி இன்னும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. அகைன் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜோட லென்த்தையும் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கிற 3 டாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த 3 டாட் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இதில் ஷோ ஆகக்கூடிய 3 டாட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வரக்கூடிய சென்ட் பேக்வர்ட் ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் பர்ஃபெக்டாக இந்த ஒரு ஷேடோ இமேஜுக்குள்ளே செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கான ஒரு பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களோட கேலரி ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைட் ஷோ ஆகிற இந்த ஆப்ஷனை மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வரக்கூடிய ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ஆஃபில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை ரைட் சைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ இதில் வரக்கூடிய ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோவில் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்மளோட ஸ்டேட்டஸில் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு சாங் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஆடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் ஷோ ஆகிற ஆப்ஷனை கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் இதில் இருக்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் என்ன சாங் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சாங்கை இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோல்டருமே ஷோ ஆகும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் சாங் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த சாங்குக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாங் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாங் ப்ளேவாகும். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ் ஆல்மோஸ்ட் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோவை ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சேவ் அஸ் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.